கூட்டமைப்புக்கு தமிழ் உணர்வாளர் அமைப்பின் தலைவர் எச்சரிக்கை விடுப்பு. அத்தியாவசிய பொருட்கள் நான்கின் விலைகள் குறைப்பு இன்று முதல் நடைமுறை. அடக்கு முறைகளினூடாக பதிலளித்துள்ள ரணில் மீனாட்சி கங்குலி குற்றச்சாட்டு. தமிழரசு கட்சியை சிதைக்க பார்க்கிறீர்களா? டெலோ புளோட் மீது சம்பந்தன் அதிருப்தி. இலங்கையின் கடன்களை இந்தியாவும் சீனாவும் குறைக்க வேண்டும், மத்திய வங்கி ஆளுநர் வேண்டுகோள். வசந்த முதலிகேயின் விடுதலைக்காக கையெழுத்து பெறும் நடவடிக்கை கட்டுநாயக்கு சுதந்திர வர்த்தக வலயத்தில் இடம்பெற்றது. அரசியல் கைதிகள் விடுதலை செய்யப்படாத போதும் விடுதலை என சிலர் தம்பட்டம் அடித்து அரசியல் செய்கிறார்கள், அருத்தந்தை மா சக்திவேல் குற்றச்சாட்டு. 5 தமிழ் கட்சிகள் இணையும் புதிய கூட்டணி விக்னேஸ்வரன் தலைமையில் நாளை உதயம். வேட்புமனு தாக்கல் நிறைவடைந்ததும் தேர்தலை நடத்தும் திகதி தீர்மானிக்கப்படும், நிமல் புஞ்சிகேபா. யாழ் மாநகர சபையின் பதில் முதல்வராக ஈசன் தெரிவு. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் உயர்நீதிமன்றம் தீர்ப்பு. விடுதலை புலிகள் கூட்டமைப்பு பிளவு, கருணா தரப்பு அம்பலப்படுத்தியுள்ள விடயம். தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கத்தை எவ்வாறு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே பிளவுபடுத்தினாரோ அதேபோன்று தமிழ் தேசிய கூட்டமைப்பையும் பிரித்துள்ளதாக கருணா என அழைக்கப்படும் விநாயகமூர்த்தி முரளிதரன் தலைமையிலான தமிழர் ஐக்கிய சுதந்திர முன்னணியின் உபதலைவர் ஜி ஆ சரவணன் தெரிவித்துள்ளார். வவுனியாவில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். தற்போது தமிழ் கட்சிகள் பிரிந்துவிட்டால் எங்களுடைய வாழ்க்கை இழந்து போய்விட்டதாக பேசுகிறார்கள். ஒன்றாக இருந்து தங்கள் தங்களுடைய குடும்பங்களையும் சொந்த பந்தங்களையும் வளர்த்ததை தவிர தமிழ் மக்களுக்கோ தமிழர்களுடைய பிரச்சனைகளுக்கோ என்ன நடைபெற்றுள்ளது? மாவீர தினம் வந்ததும் மண்வெட்டியை தூக்கி வைத்துக் கொண்டு வெளிநாடுகளில் பணம் பெற்றுக்கொள்வதை தவிர வேறு எண்ணத்தை செய்தார்கள். இனியும் ஒன்றும் நடைபெறப்போவதில்லை. பிரிந்து செல்வது நல்லது. பிரிவதால் எமக்கு ஒரு கவலையும் இல்லை. ஏனைய கட்சிகள் எங்களுக்கு அழைப்பு விட முடியாது. ஏனென்றால் நாங்கள் தனித்துவமாக போய்க் கொண்டிருக்கின்றோம். அழைப்புகள் தலைமைக்கு வந்த வண்ணம் உள்ளது. ஆனால் எங்களுடன் இணைந்து செயற்பட விரும்பினால், லஞ்சம் ஊழல் தவிர்த்து வேலை செய்ய விரும்பினால், யாராக வேண்டுமானாலும் இணைந்து கொள்ளலாம். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தந்திரம் மிக்க ஒருவர். 70 வருட பிரச்சனையை 4 திகதிக்குள் தீர்வு தருவதாக அறிவித்துவிட்டார். பின்னர் தமிழ் கட்சிகள் அனைத்தும் சேர்ந்திருந்தால்தான் தீர்வை கொடுக்க முடியும் என்பதை அறிவிப்பார். அதற்காகத்தான் தமிழ் கட்சிகள் உடைக்கப்பட்டுள்ளது. முன்னர் தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கத்தை உடைத்தார், இப்போது கூட்டமைப்பை உடைத்தார், அவ்வளவுதான் என குறிப்பிட்டுள்ளார். 2019 ஏப்ரல் 21 இடம்பெற்ற பயங்கரவாத தாக்குதலில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இழப்பீடு வழங்குமாறு முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன உள்ளிட்டவர்களுக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. 2019 ஏப்ரல் 21 இடம்பெற்ற பயங்கரவாத தாக்குதல் தொடர்பில் போதியளவு புலனாய்வு தகவல்கள் கிடைத்திருந்த போதிலும் அதனை தடுக்க நடவடிக்கை மேற்கொள்ளாமல் தமது அடிப்படை உரிமைகள் மீறப்பட்டதாக குற்றம் சுமத்தி உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட அடிப்படை உரிமை மனுக்கள் மீதான தீர்ப்பு இன்று அறிவிக்கப்பட்டுள்ளது. பிரதம நீதியரசர் ஜெயந்த ஜெயசூரிய தலைமையிலான ஐபர் கொண்ட நீதியரசர்கள் ஆயம் இந்த தீர்ப்பினை அறிவித்துள்ளது. முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன, முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் கேமஸ்ரீ பெர்னாண்டோ, முன்னாள் போலீஸ் மா அதிபர் பூஜித் ஜெயசுந்தர, தேசிய புலனாய்வு பிரிவின் முன்னாள் தலைவர் சிசிர மெண்டிஸ் மற்றும் முன்னாள் அரச புலனாய்வு பிரிவின் தலைவர் நிலந்த ஜெயவர்த்தன் ஆகியோர் உயிர்த்த ஞாயிறு தாக்குதலை தடுக்க தவறியதன் மூலம் அடிப்படை உரிமைகளை மீறியுள்ளதாக தீர்ப்பளிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இழப்பீடு வழங்க வேண்டுமெனவும் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. யாழ் மாநகர சபையின் பதில் முதல்வராக துரைராசா ஈசன் நியமிக்கப்பட்டுள்ளார். யாழ் மாநகர சபையின் முதல்வராக பதவி வகித்த விஸ்வலிங்கம் மணிபண்டன் 2022 டிசம்பர் 31 பதவி விலகினார். இதனையடுத்து யாழ் மாநகர முதல்வர் பதவி பறிதானது. இதையடுத்து ஜனவரி 19 முதல்வர் தெரிவு நடைபெறவுள்ளது. இந்த நிலையில் யாழ் மாநகர சபையின் பணிகளை தொடர்ச்சியாக முன்னெடுக்கும் வசதியாக பிரதி முதல்வர் து ஈசன் பதில் முதல்வராக உள்ளூராட்சி ஆணையாளரால் நியமிக்கப்பட்டுள்ளார். வேட்புமனு தாக்கல் நிறைவடைந்ததும் உள்ளூராட்சி தேர்தலை நடத்தும் திகதி தீர்மானிக்கப்படும் என தேசிய தேர்தல் ஆணைக்குழுவின் தலைவர் நிமல் புஞ்சிகேபா தெரிவித்துள்ளார். அரசியல் அமைப்பின் பிரகாரம் உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான வேட்புமனுக்கள் கோரப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். தற்போது தேர்தல் நடத்தும் அலுவலர்களால் கட்டுப்பணம் ஏற்றுக்கொள்ளப்பட்டு வருவதாகவும் வேட்புமனுக்கள் ஏற்கும் பணி எதிர்வரும் 18 ஆரம்பமாக உள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். எதிர்வரும் 21 நண்பகல் வரை வேட்புமனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட உள்ளதாக தேசிய தேர்தல் ஆணைக்குழுவின் தலைவர் நிமல் புஞ்சிகேபா குறிப்பிட்டுள்ளார். சம்பிரதாயங்கள் நிறைவடைந்தவுடன் தேர்தல் தின அறிவிப்பு வெளியிடப்படும் என அவர் உறுதிப்படுத்தியுள்ளார்.
இதேவேளை உள்ளூராட்சி மன்றங்களை தேர்தலுக்கு அழைத்த போதிலும் கலைக்கும் அதிகாரம் தமக்கு இல்லை என தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. முக்கிய தமிழ் கட்சிகள் சில ஒன்றிணைந்து உள்ளூராட்சி சபை தேர்தலை கூட்டணியாக எதிர்கொள்வது என முடிவு செய்யப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. இது தொடர்பான கூட்டணி ஒப்பந்தம் நாளை யாழ்ப்பாணத்தில் கைச்சாத்திடப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இலங்கை தமிழரசுக் கட்சி எதிர்வரும் உள்ளூராட்சி சபை தேர்தலை தனித்து சந்திக்க உள்ள நிலையில் டெலோபின் பாராளுமன்ற உறுப்பினர் கோவிந்தன் கருணாகரத்தின் கொழும்பு இல்லத்தில் கட்சித் தலைவர்கள் சந்தித்து கலந்துரையாடலில் ஈடுபட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த சந்திப்பில் புலர் டெலோ, இபிஆர்எல்எஃப், தமிழ் தேசிய கட்சி மற்றும் தமிழ் மக்கள் கூட்டணி சார்பில் முக்கியஸ்தர்கள் கலந்து கொண்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. கட்சியின் பெயர் சின்னம் என்பன தொடர்பில் தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தவிசாளருடன் 5 கட்சியினரும் கலந்துரையாட உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. அரசியல் கைதிகள் விடுதலை செய்யப்படாத போதும் விடுதலை என சிலர் தம்பட்டம் அடித்து அரசியல் செய்வதனை அரசியல் கைதிகள் விடுதலை செய்வதற்கான தேசிய அமைப்பு கண்டிப்பதாக அதன் இணைப்பாளர் அருத்தந்தி மா சக்திவேல் தெரிவித்துள்ளார். தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கும் ஜனாதிபதி ரணில் தலைமையிலான தரப்பினருக்கும் இடையில் இனப்பிரச்சினை தீர்வு தொடர்பிலான கலந்துரையாடல்கள் மீண்டும் ஆரம்பமாவதற்கு முன்னர் அரசியல் கைதிகளின் விடுதலை தொடர்பான நல்ல செய்தி வெளிவரும் என எதிர்பார்க்கப்பட்ட போதும் அத்தகைய செய்தியை அரசு தரப்பினரால் உத்தரவாதப்படுத்தப்படாத நிலையில் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் 14 வேடகாலம் தடுத்து வைக்கப்பட்டிருந்த அரசியல் கைதியான கனகரத்னம் ஆதித்தன் தொடர்பில் நீதவான் நீதிமன்றத்தில் விசாரணை நடந்து கொண்டிருக்கும் நிலையில் அது சட்டமாதிபத் திணைக்களத்தினால் வழக்கு தொடர முடியாத நிலையில் மீளப்பெறப்பட்டுள்ளது. இது விடுதலை என ஒரு சில தம்பட்டம் அடித்து அரசியல் செய்வதை வன்மையாக கண்டிப்பதாகவும் அத்தோடு ஆதித்தனுக்கு எதிராக இன்னும் ஒரு வழக்குக்கு நாளும் குறிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் அண்மையில் அரசு தரப்பினரோடு இறுதியாக நடந்த சந்திப்பின் பின்னர் தமிழ் தேசிய கூட்டமைப்பு சார்பாக கருத்து வெளியிட்ட சுமந்திரன் மீண்டும் பழைய கதையை கூறிக்கொண்டிருக்கின்றார். உடனடியாக தீர்க்க வேண்டிய பிரச்சனைகள் தொடர்பில் பட்டியல் தாருங்கள் என கேட்கின்றார்கள். அவர் தயாரித்துக் கொடுப்போம் என அவர் குறிப்பிட்டிருந்தார். அரசியல் கைதிகள் 5 பேரின் விடுதலை தொடர்பாகவும் பேசப்படுகிறது. யார் இந்த 5 பேர்? இவர்களை தெரிவு செய்யும் உரிமை யாருக்கு உள்ளது என கேள்வி எழுப்புகின்றோம். அரசியல் கைதிகள் அத்தனை பேரையும் நிபந்தனையின்றி விடுதலை செய்த பின்னரே அரசு தரப்பினரோடு பேச்சுவார்த்தையில் ஈடுபட வேண்டும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள அனைத்து பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தின் தலைவர் வசந்த முதலிகேயின் விடுதலைக்காக 1000 சத்திய கடதாசிகளில் கையெழுத்து பெறுகின்ற நடவடிக்கையை பூர்த்தி செய்யும் நடவடிக்கையும் எதிர்ப்பு ஆர்ப்பாட்டமும் நேற்று மாலை 5 மணியளவில் கட்டுநாயக்க எவரிபத்தை மணிக்கூட்டு கோபுரம் அருகில் இடம்பெற்றது. இதன்போது சுதந்திர வர்த்தக வலய ஊழியர்கள் சத்தியப்பிரமாண கடதாசிகளில் கையெழுத்திட்டனர். கையெழுத்து பெறும் நடவடிக்கையோடு வசந்த முதலிகையை விடுதலை செய்யுமாறு வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் இடம்பெற்றது. ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் எதிர்ப்பு கோஷங்களை எழுப்பியதோடு சுலோக அட்டைகளையும் ஏந்தியிருந்தனர். ஆசிரியர் தொழிற்சங்க தலைவர் ஜோசப் ஸ்டாலின் மற்றும் சிவில் அமைப்புகளின் முக்கியஸ்தர்கள் இந்த எதிர்ப்பு நடவடிக்கையில் கலந்து கொண்டு குரல் பதிவுகளை வெளிப்படுத்தியமை குறிப்பிடத்தக்கது. சீனாவும் இந்தியாவும் கூடிய விரைவில் இலங்கை செலுத்த வேண்டிய கடன்களை குறைக்க வேண்டும் என மத்திய வங்கி ஆளுநர் வேண்டுகோள் விடுத்துள்ளார். அவர்கள் எவ்வளவு வேகமாக கடன் உத்தரவாதங்களை வழங்குகின்றார்களோ அது கடன் பெறுபவர்களுக்கும் கடன் வழங்கியவர்களுக்கும் நன்மை அளிக்கும் என மத்திய வங்கி ஆளுநர் நந்தலால் வீரசிங்க தெரிவித்துள்ளார். கடன் வழங்கியவர்களுக்கான எங்களது கடப்பாட்டை நாங்கள் திருப்பி செலுத்துவதற்கு இது உதவியாக அமையும் என மத்திய வங்கி ஆளுநர் குறிப்பிட்டுள்ளார். கடன்களை நீண்டகாலம் செலுத்த முடியாமல் இருக்கும் நிலையில் இருப்பதற்கு இலங்கை விரும்பவில்லை என குறிப்பிட்டுள்ள இலங்கையின் மத்திய வங்கியின் ஆளுநர் இது நாட்டுக்கும் எங்களுக்கும் சிறந்த விடயமில்லை என தெரிவித்துள்ளார். கடன் மறுசீரமைப்பு தொடர்பான இந்திய சீனாவுடனான உடன்படிக்கை ஜனவரி இறுதியில் சாத்தியமாகலாம் என தெரிவித்துள்ள நந்தலால் வீரசிங்க ஆனால் இது ஏனைய தரப்பையும் பொறுத்த விடயம் என குறிப்பிட்டுள்ளார். எங்களுக்கு கடன் வழங்கியவர்கள் இது குறித்து தீர்மானிக்க வேண்டும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். இலங்கை கடன்பட்ட நாடுகள் கோரிய அனைத்து விவரங்களையும் வழங்கியுள்ளது எனவும் அவர் இதன்போது சுட்டிக்காட்டியுள்ளார். தமிழ்த் தேசிய கூட்டமைப்பின் 3 பங்காளி கட்சிகளும் தனித்தனியாக போட்டியிட்டால் கூடுதலான ஆசனங்களை கைப்பற்ற முடியும் என தமிழ்த் தேசிய கூட்டமைப்பின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான சம்பந்தன் தெரிவித்துள்ளார். தமிழ்த் தேசிய கூட்டமைப்பின் ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் வைத்தே அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார். இலங்கை தமிழரசுக் கட்சியின் மத்திய குழுவில் எடுக்கப்பட்ட தீர்மானத்தை ஆமோதித்து அதனை நடைமுறைப்படுத்த வேண்டுமென்ற வகையில் கூட்டமைப்பின் தலைவர் சம்பந்தன் கருத்து வெளியிட்டார். ஒரு கட்டத்தில் பங்காளி கட்சிகளான புளொட் மற்றும் டெலோவை நோக்கி நீங்கள் தமிழரசுக் கட்சியை சிதைக்க பார்க்கிறீர்களா என கோபத்துடன் சம்பந்தன் கேள்வி எழுப்பியுள்ளார். இதன்போது டெலோவின் தலைவர் செல்வம் அடைக்கலநாதன் நீங்கள் கூட்டமைப்பின் தலைவர் ஒரு கட்சி சார்பாக நடக்க வேண்டாம் என பதில் வழங்கியுள்ளார். இலங்கையில் ஜனாதிபதி பதவியில் மாற்றம் செய்ததன் காரணமாக எவ்வித முன்னேற்றமும் கிடையாது என மனித உரிமை கண்காணிப்பகம் சுட்டிக்காட்டியுள்ளது.
குற்ற செயல்களுக்கு தண்டனை பிரிக்காமை, ஊழல் மோசடிகள், முறையற்ற முகாமைத்துவம், சட்டம் ஒழுங்கை மலினப்படுத்தியமை உள்ளிட்ட பல்வேறு விடயங்களை எதிர்த்து மக்கள் கடந்த ஆண்டில் வீதியில் இறங்கி போராட்டம் செய்தனர். பாரிய குற்ற செயல்களில் ஈடுபட்டதாக குற்றம் சுமத்தப்பட்டு வரும் அப்போதைய ஜனாதிபதி கோட்டபய ராஜபக்ச பதவியிலிருந்து விலகினார். அதனைத் தொடர்ந்து ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் ரணில் விக்ரமசிங்கே ஜனாதிபதியாக பதவியேற்றுக் கொண்டார். ரணில் விக்ரமசிங்கவும் போராட்டக்காரர்களை ஒடுக்கியதுடன் சட்ட ரீதியான போராட்டங்களை தடுத்தார் எனவும், கடந்த கால குற்ற செயல்களுக்கு நியாயம் வழங்கவில்லை எனவும் மனித உரிமை கண்காணிப்பகத்தின் தென் ஆசிய பணிப்பாளர் மீனாட்சி கங்குலி தெரிவித்துள்ளார். பொறுப்புக்கூறல் மற்றும் மறுசீரமைப்புகளை செய்வதற்காக விடுக்கப்பட்ட கோரிக்கைகளுக்கு ரணில் அடக்குமுறைகளின் ஊடாக பதிலளித்துள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இலங்கைக்கு உதவும் வெளிநாட்டு தரப்புகள் சட்டம் ஒழுங்கினை நிலைநாட்டுமாறு இலங்கைக்கு அழுத்தம் கொடுக்க வேண்டும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். நான்கு வகையான அத்தியாவசிய பொருட்களின் விலையை குறைக்க லங்கா சதுசா நடவடிக்கை எடுத்துள்ளது. அதன்படி உள்ளூர் சம்பா அரிசி 5 ரூபாய் குறைக்கப்பட்டு புதிய விலை 220 ரூபாவாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அதேவேளை உள்ளூர் வெள்ளை அரிசி 16 ரூபாய் குறைக்கப்பட்டு அதன் புதிய விலை 189 ரூபாவாக பதிவாகியுள்ளது. மேலும் கோதுமை மா 5 ரூபாவினால் குறைக்கப்பட்டுள்ளதுடன் அதன் புதிய விலை 240 ரூபாவாகவும், உள்ளூர் நாட்டரிசி 2 ரூபாய் குறைக்கப்பட்டு அதன் புதிய விலை 198 ரூபாவாகவும் பதிவாகியுள்ளது. ஏற்கனவே பல அத்தியாவசிய பொருட்களின் விலை குறைக்கப்பட்டுள்ள நிலையில் மேலும் 4 பொருட்களின் விலைகள் இன்று குறைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பிரிவு கிழக்கிலே தமிழர்களின் இருப்பை நிச்சயமாக கேள்விக்குறியாக்கும். எனவே இந்த தேர்தலில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு தனித்து நின்று போட்டியிட்டால் அதற்கு எதிராக மக்களை தூண்டி இவர்களுக்கு வாக்களிக்க வேண்டாம் என செயற்பட வேண்டி வரும் என மட்டக்களப்பு தமிழ் உணர்வாளர் அமைப்பின் தலைவர் மோகன் தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளார். மட்டு செங்கலடியில் தமிழ் உணர்வாளர் அமைப்பின் காரியாலயத்தில் இடம்பெற்ற விசேட ஊடக மாநாட்டில் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு பிரிந்து நின்று தேர்தல் களத்தில் குதித்திருப்பது வடக்கு கிழக்கில் தமிழ் தேசியத்தை விரும்புகின்ற அனைவருக்கும் ஒரு பெரும் அதிர்ச்சியான செய்தியாக அமைந்துள்ளது. நாங்கள் கூட தமிழ் தேசிய கூட்டமைப்புடன் முரண்பட்ட கருத்தை கொண்டிருந்த போதிலும் தமிழ் தேசியத்தை விசுவாசிப்பதன் காரணத்தால் நாங்கள் இந்த முடிவை எடுத்திருக்கின்றோம். இம்முறை நடைபெறுகின்ற இந்த தேர்தலில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு பிரிந்து நின்று தேர்தல்களை குதிக்குமாக இருந்தால் நாங்கள் இவர்களுக்கு எதிராக மக்களை திசை திருப்புவோம். இது ஓர் ஆரம்ப பிரிவாக இருந்தால் கூட காலப்போக்கில் பாரிய பின்னடைவை சந்திக்க நேரிடும். தமிழ் தேசிய நீரோட்டத்தில் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் எந்த பங்களிப்பும் இல்லாமல் தமிழ் தேசிய பிரச்சினைக்கு இப்போது தீர்வாக அமையாது. எனவே வடக்கு கிழக்கு தமிழர்களின் நன்மை கருதி அதற்கு தமிழ் தேசிய கட்சிகள் ஒரு குடையின் கீழ் பயணிக்க வேண்டிய கட்டாய தேவை உள்ளது. 2004 காலப்பகுதியில் கூட இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு அடித்தளமிடப்பட்டது கிழக்கிலிருந்துதான். எனவே இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பிரிவு கிழக்கிலே தமிழர்களின் இருப்பை நிச்சயமாக கேள்விக்குறியாக்கும். அதனை விட கிழக்கில் இருக்கின்ற சில தமிழ் உதிரி கட்சிகளுக்கு இது வாய்ப்பாக அமைந்துவிடக்கூடிய சூழல் அமையும். எனவே தமிழ் தேசிய கட்சிகள் ஒருங்கிணைந்து ஒரு குடையின் கீழ் பயணிக்க வேண்டிய தேவை உள்ளது. இதனை மறுத்து தனித்தனியாக தேர்தலில் போட்டியிட்டால் தமிழ் உணர்வாளர் அமைப்பு இவர்களுக்கு எதிராக மக்களை தூண்டி இவர்களுக்கு வாக்களிக்க வேண்டாம் என செயற்பட வேண்டி வரும். எனவே அவசரமாகவும் அவசியமாகவும் தமிழ் தேசிய கட்சிகள் ஒருமித்த நிலைப்பாட்டில் முடிவை எடுக்க வேண்டுமென அவர் குறிப்பிட்டுள்ளார்.